அம்மா, எப்பமா வந்தே? ஏ, என்னாச்சு? ஏவ்வளோ டல்லா இருக்கே? ஓ, ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வேலையா? சரி நீர், நான் போய் சூடாக இருக்க காஃபி போட்டு எடுத்துட்டேன். இந்தோ. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. என்னம்மா அது, உனக்கே தெரியாதா? இந்த மாதிரி நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வேலை செய்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டெலிவரி ஈஸியாக இருக்கும். நெகட்டிவ்னு சொல்ல என் மனசு இடம் கொடுக்கல, பாசிட்டிவ்னு சொல்ல இந்த ரிப்போர்ட் இடம் கொடுக்கல. உன் பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறது சூடோ பிரெக்னன்சி. இதை பற்றி உனக்கும் தெரியுமே, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஆகும். இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். அடிமனசோட ஆசையை, ஏக்கத்தை உடம்பு பிரதிபலிக்கும். அதனால நாள் தள்ளி போகும். எனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கே, இந்த விஷயத்தை உன் பொண்ணுக்கிட்ட எப்படி சொல்ல போற? நான் இதை எதிர்பார்த்தேன். அம்மா, ஒரு விஷயம், நான் இன்னைக்கு கபாலீஸ்வர் கோயில் போயிருந்தேன். வார வாரம் சனிக்கிழமை வந்து வழக்கேற்றுறதா வேண்டிக்கிட்டேன். குழந்தை நல்லபடியா பிறக்கணும் இல்ல? என்ன குழந்தை பிறந்தாதான் என்ன, நான் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்க்க மாட்டேன். அண்ணா, ஒரு விஷயம், எனக்கு பிறக்க போற குழந்தை ஒன்று மாதிரியே இருக்கணும். ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கட்டும். அண்ணா, எப்போ பிறந்தாலும் அது ஒன்று மாதிரியே இருக்கணும். உன்னோட பொறுமை, உன்னுடைய நிதானம், உன்னுடைய அழகு எல்லாம் இருக்கணும். அம்மா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன நீ சிரிக்க மாட்டியே. எனக்கு வயித்துல ஒரு இடத்துல குரு 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 குருன்னு பண்ற மாதிரியே இருக்கு. அதுக்குள்ள இப்படி குரு குருன்னு பண்ணுமா? இல்ல, இது வெறும் கற்பனையா? என்னம்மா அழறியா? என்ன இவ்வளோ பெரிய மீசை? சீரியல் பூரா மீசை வருமா? தெரியல சார். பாரு இங்கே பாரு, கீழே சரியில்லை பாரு. சார், டைலாக் பார்க்கலாமா? மீசையோட டைலாகா? ஆமாம் சார். சரிம்மா சொல்லுங்கள். பார்த்து பார்த்து செஞ்ச காரியம் போயிடுச்சு. கற்பகம் கம்பெனிலேருந்து சிவராமகிருஷ்ணன் பேசுகிறாரு. இருக்கேன்னு சொல்லிட்டியா? இந்தாங்க ஜி, அவருக்கு இவங்க கிட்டலாம் என்னையே மாட்டி விடுற. நீ எஸ்னா எஸ் நோ நா நோ, இந்த மேட்ரஸ் எல்லாம் நீயே டீல் பண்ணு. சரி ஜி, நானே பார்த்துக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் இந்த க்ளோஸ் போயிடலாம் சார். சார், ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆஹா, ஷுர் 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 சார். அப்படியே எனக்கும். ஏம்மா அவர் தொந்தரவு பண்ணாதீங்கம்மா, ஃப்ரீயாக விடுங்கம்மா. நோ 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 நோ, இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். Thanks, sir. Autograph, please. Sure. Sure, sure, sure. What's your name? Vidya Shankar.
நான் உங்க தீவிர ரசிகர் சார். கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க அப்படியே கேரக்டராகவே மாறிடுவீங்கன்னு, இப்பதான் பாக்குறேன். சும்மா சொல்லக்கூடாது சார், இந்த கெட்டப்ல கூட ஹேண்ட்சமாவே இருக்கீங்க. அதுலயும் அந்த மேஸ் இருக்கு பாருங்க, அது உனக்கு ஆட்டோகிராஃப் கிடையாது. ஆட்டோகிராஃப் கொடுக்கறதுல ஏன் சார் இப்படி பாராபட்சம் பாக்குறீங்க? ஆட்டோகிராஃப் தானே கேட்டேன், உங்க மோதிரத்தையா கேட்டேன். Between you and me, na inda book neetnadha thappo. Inda cinema heroines madri kaiyila autograph podunga, kaluthila podunga appdinu ketirukkanumo? Ipo enna unna heroine nu solikiriya? No, na heroine kadaiyadu, ana enakku neenga da hero. Nijamana poigalla sir? Da, enna idu nuisance a pochu. Okay, நீங்க ஆட்டோகிராஃப் எல்லாம் கொடுக்க வேண்டாம், என் சீரியல்ல மட்டும் நடிங்க போதும். பட்டாபி, யார் இவங்களெல்லாம் உள்ள விட்டது? யாரும் வெளில சார், நானே தான் வந்தேன். இது வேற ஒரு எரிச்சல். ஏ கணேஷ், என்னைய மீசிய சரியாக ஒட்டல, வெளில வருது பாரு. ஏன் கணேஷ் இப்படி பண்றீங்க சார்? இரிட்டேட் ஆகுறாருல்ல சார். என் நாவல மட்டும் படிங்க, இதுல மீசே இல்ல சார். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா நடிங்க, நிச்சயமா பிடிக்கும். ஒன்னையும் எனக்கு பிடிக்கல, உன் அப்ரோச்சும் எனக்கு பிடிக்கல. பேரை மாத்தி சொல்றது, குரலை மாத்தி பேசுறது நான்சென்ஸ். பாரு, மறுபடியும் இந்த மாதிரி சில்லியா பிஹேவ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. அவுட். மா, சார டிஸ்டர்ப் பண்ணாதே, அந்த பக்கம் போ. ஜி, சொல்லுங்க ஜி. சண்டர் அவுட். யமா, வாமா இங்க. வாமா. யா யார் மணி? ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஜி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. கிளம்மா, கிளம்பு 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 கிளம்பு. பட்டாபி. பேர் நல்லா இருக்கு. என்னது இது? படிச்சு பாருங்க. நிஜமான பொய்கள். Between you and me. நாம மறுபடியும் சந்திப்போம் நினைக்கிறேன். பாய். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மதன் சார் தான் என்னோட ஹீரோ. உன் பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறது சூடோ பிரெக்னன்சி. கம்பெனி சர்வைவ் பண்ண சில பேரை பலி கொடுக்க வேண்டியிருக்கு. சாரி, அதுல நீங்களும் ஒருத்தர். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் வேலை போயிடுச்சு, எனக்கு கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த இந்து கிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு அவ கன்சீவ் ஆயிருக்கா. இந்த சமயத்தில் அதிர்ச்சி ஏற்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஐ கேன் லூஸ் மை ஜாப், பட் நாட் மை சைல்ட். அத்தை, நீங்கள் ஏன் கண் கலங்குறீங்க? இட்ஸ் ஓகே, இந்த வேலை இல்லைன்னா வேறு வேலை. ஆனால் இந்த விஷயத்தை மனசுலேயே போட்டு பூட்டி வைக்க முடியல என்னால். எல்லாமே சேர்ந்துதான் வரும்னு நினைக்கிறேன். சங்கடமா, என்னாச்சு உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ பேஷண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஆறுதலா எத்தனையோ வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். செத்து போனவங்களை பார்த்து ஓன் ஒப்பாரி வச்சு அழறவங்க, பெத்த குழந்தைய பறி கொடுத்துட்டு பரிதாபமா தவிக்கிறவங்க, வலி தாங்க முடியாம துடிக்கிறவங்க, இப்படி எத்தனையோ பேரு. ஆனா நமக்குன்னு வரும்போது அந்த வலி, அந்த வேதனை தாங்கிக்க கூடிய சக்தி இல்லாம போயிடுது. இஸ் சம்திங் wrong with Indu? அத்தை, என்னாச்சு அத்தை? கரு கலைஞ்சிருச்சு மட்டும் சொல்றீங்க ப்ளீஸ்.
உண்டானது எனக்கு கலையறதுக்கு. அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறது சூடோ பிரெக்னன்சி, வெறும் மன பிரம்ம. தெரியுமா, நீங்க தான் சொல்லணும். நானா? எஸ், நீங்க தான். அவளை பார்க்கக்கூடிய சக்தி என்கிட்ட இல்ல மதி. ஐ லவ் ஹர் சோ மச். இல்ல மதி, என்னால முடியாது. அவ நிறைய கற்பனையை வளர்த்து வச்சிருக்க மதி. அந்த கற்பனையை அழிக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இல்ல. தயவு செஞ்சு நீங்களே பக்குவமா இது அவகிட்ட சொல்லிடுங்க. எனக்கு வேலை போன விஷயம் உங்க மூலமா நான் அவகிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா அதுக்காக இது அவகிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? அதுவும் உடனே சொல்லணும். அவ கற்பனையை இன்னும் வளர்த்துக்கிறதுக்கு முன்னால சொல்லணும். உங்க நிலைமை எனக்கு புரியுது மதி. ஆனா வேற வழி இல்ல மதி. ஒண்ணு பண்ற, உங்களுக்கு வேலை போன விஷயத்தை வேணா நான் அவகிட்ட சொல்றேன். குழந்தை இல்லை, குழந்தை இல்லைங்கிற உண்மைய நீங்க சொல்லிடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் சாருமா, இதோ ரெடி பண்ணிடுறேன். ஆ சாருமா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்ன தேடியா? ஆ ஆமா, ஹாலில் உட்கார வச்சிருக்கேன், வந்து அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரமா? யாரு கேட்டேன்? உன்னை நல்லா தெரியுமா, உன்கிட்டயே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணம்மா யாரையும் காணோம். வீட்டுக்கு வந்தவங்க இருக்காங்களா போயிட்டாங்களான்னு கூட கவனிக்க மாட்டேங்கிற. சரி, எனக்கு பசிக்குது. வீட்டுக்கு வந்தவங்க எங்கேயும் போல, இங்கேதான் இருக்காங்க மைடியா சாரு. பசிக்கு டெம்பரரி ரிலீஃப். அண்ணம்மா எனக்கு தலைவலிக்குது. வேண்டாமா? அண்ணம்மா குழந்தைக்கு தலைவலிக்குதான், சூடா ஒரு கப் காஃபி. அப்படியே எனக்கும். எதனால தலைவலி? நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? இங்கல்ல வேண்டாம், நீவா போனே சொல்லலாம். எனக்கும் ஓ வயசு தானே. சாரி 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 சாரி. பிட்வீன் யூ அண்ட் மீ ஒரு மூணு நாலு வயசு அதிகமா இருக்கலாம், அவ்வளவுதான். சாரு, உன்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஹெல்ப். நான் ஏதோ சோஷியல் சர்வீஸ் பண்ணலையே. கோவம்? சரு, என்ன பத்தி ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? நானும் ஒண்ணு மாதிரி தான், சட்டுன்னு கோவம் வந்துடும். உன் கோவத்துக்கு என்ன காரணம்? என்ன பிடிக்கலையா? சிலரை பார்த்தாலே பிடிக்காம போயிடும், அந்த டைப்பானா? வளவளன்னு பேசாத, எதுக்கு வந்த? ஹே, தட்ஸ் குட். எங்க போயிடுச்சே? விஷயம் என்ன? ஓகே, ஐ காட் இட். உன் அப்பாவை கொத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னது உனக்கு பிடிக்கல, அதானே?
Actually, on second thoughts, உங்க அப்பா அபேஸ் பண்ண என்ன தப்பு? He's a widower. Rule clear தானே? Just shut up. எதுக்கு shut up? It's a joke, ma. இனிமேல் இது ஜோக், இது சீரியஸ் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு பேசணும் போல இருக்கு. Thank you. தலைவலிக்குதுன்னு சொன்னே, காஃபி எடுத்துக்கோ. அனமா, அனமா, உன்னோட இந்த காஃபிக்காகவே இங்க அடிக்கடி வரலாம் போல இருக்கே. அதனால என்னங்க, எப்ப வேணாலும் வரலாம். ஏய், இரு இரு இரு, உட்காரு. இனிமேதான் முக்கியமான விஷயமே இருக்கு. என்ன இது பாரு, நிஜமான பொய்கள். வித்யா சங்கர், பிட்வீன் யூ அண்ட் மீ, வித்யா சங்கர் நான் தான். என்னோட இந்த நாவலை சீரியலா எடுக்கலான்னு ஒரு ஐடியா. இங்கதான் உன்னுடைய சோசியல் சர்வீஸ் தேவைப்படுது. உங்க அப்பாவை இந்த சீரியல்ல நடிக்க வைக்கிறதுக்கு நீ தான் சம்மதம் வாங்கி கொடுக்கணும். ரெக்கமெண்டேஷன், சிபாரிசு, குறுக்கு வழி. நான் வழிகளை பத்தி கவலைப்படுறதே இல்ல, போய் சேர்ற இடம் தான் முக்கியம். பட் எனக்கு போற வழியும் முக்கியம். அண்ட் ஒன் மோர் திங், எங்க அப்பா ப்ரொஃபஷன்ல நான் தலையிடுறது இல்ல. ஆனா நான் கேள்விப்பட்டதெல்லாம் சாரு. நிஜமான பொய்கள், என்ன டைட்டில் இது? சில பொய்கள் நம்புற மாதிரி நிஜ மாதிரியே இருக்கும். அதான் நிஜமான பொய்கள். பொய்கள் எப்படி நிஜமாகும்? தலைப்பிலேயே தெளிவில்ல. தெளிவில்லாத குழப்பம், அதான் இந்த கதையோட பலம். பலம் இல்ல, பலவீனம். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன். தட்ஸ் இட். இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல. ஒன் மினிட் சாரு, ஒன்னு மட்டும் சொல்றேன். இந்த சீரியல் நிச்சயமா வரும். உன் அப்பா தான் நடிப்பாரு. Anyway, all the best. Yeah. Between you and me. சொல்ல மாட்டியா என்ன அங்க அரட்ட? மகாதேவன் வந்தாச்சா? பொன்மணி, என்ன எதிர்பாராத அதிர்ச்சியா இல்ல எதிர்பார்த்த ஆச்சரியமா? வாழ்வு உட்கார வேண்டிய இடத்துல நீ. என்ன என்ன உள்ளவே விடக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்தியா? இதோ வந்துட்டனே. என்ன ஒருத்தரும் தடுக்க முடியாது.